Hi friends, today topic is Indus Valley Civilization, Sindhu Samavali Nagarigam. TNPSC la history la varakudiya oru topic idu. Idu 6th and 11th standard samachir kalvi book la full ah cover a irukku. So adha pathina full video vandha namma innikku paakaporum. So vaanga paapom. So first Indus Valley Civilization. So இதோட ஏரியா எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா தற்காலத்திய இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்த ஏரியாவில் அதாவது இந்தஸ் ரிவர் பக்கத்தில் ஃபுல்லாக அதாவது சிந்து ஆறு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆறு பக்கத்தில் மக்கள் செட்டில் ஆகிருப்பாங்க. அதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் எது எதுன்னு பார்த்துட்டோன்னா லோத்தல், தொலவிரா, காளிபங்கன், ராகிகர்ஹி. தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் வந்து ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதர்வைஸ் கால்டஸ் ஹரப்பா சிவிலைசேஷன். ஸோ அதோட முக்கியமான ரெண்டு இடங்கள் ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ வந்து இப்போது பாகிஸ்தானோட எல்லைப்பகுதிக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அகழ்வாய்வில் அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்துட்டு போய் பார்த்ததில் ஸோ அது எக்ஸ்கவேட் பண்ண ஒரு ஏரியா தான் இது. ஸோ இந்த ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிரேட் பாத் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது வந்து பெரிய தெப்பக்குளம் மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து பாத்திங் வந்து எடுத்திருப்பாங்க சம் செரிமோனியல் ஆஸ்பெக்டில் அப்படின்னு ஒரு கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். அது போக இங்கே செட்டில்மெண்ட் ஏரியாலாம் ஃபுல்லாக இருக்குது. தென் ஒரு ஹைட்டான ஏரியாவில் டவர் மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ இந்த பிக்சரை நல்லா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முக்கியமான சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். ஸோ அதோட எந்த ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் லொக்கேட்டட் இன் சவுத் ஏஷியா. ஸோ சவுத் ஏஷியாவில் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. பீரியட் பிரான்ஸ் ஏஜ் அண்ட் டைம் வந்து பார்த்துட்டோன்னா 3300 to 1900 BCE. ஸோ எப்படி டிட்டர்மைன் பண்ணாங்க இந்த காலத்தை அப்படின்னா யூஸிங் த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னா என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இதோட ஏரியா பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13 to 15 lakh square kilometer. அண்ட் சிட்டிஸ் இந்த நிறையா ஏரியாஸ் சின்ன சின்ன இடங்கள் பார்த்தோம். அதில் 6 பிக் சிட்டிஸ் இருக்குது அண்ட் மோர் தென் 200 வில்லேஜஸ் இருக்குது. ஸோ பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஐவிசி. ஸோ ஐவிசி மீன்ஸ் நத்திங் பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அதோட பவுண்ட்ரிஸ் பார்ப்போம். த செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் சுட்கா ஜெண்டோர் in the west on the Pakistan Iran border. So Pakistan Iran border la irukkakudiya Pakistan Iran border la irukkakudiya Sutka Jendor abdingiradha western most border. And Shatogai abdinu solapadakudiya Afghanistan la irukkira edam da vandu northern most part. And Alamgirpur abdinu solapadakudiya Uttar Pradesh la adhavu nam India la irukkakudiya ஊர் தான் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்ட்ரி. அண்ட் தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதான் வந்து சதர்ன் மோஸ்ட் பவுண்ட்ரி ஆஃப் திஸ் சிவிலைசேஷன். அண்ட் இதோட கோர் ஏரியா முக்கியமான இடங்கள் அதோட சென்ட்ரு பார்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா நம்மளோட பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா. ஸோ இந்த நான்கு இடங்களில் தான் அதோட கோர் ஏரியாவே இருக்குது. அதாவது முக்கியமான சிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து இந்த நான்கு இடங்களில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே நல்லா சிட்டி அதாவது வெல் பிளான்டு சிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பிளான்டு சிட்டிஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு ஏரியாவாக பிரிக்கிறாங்க அந்த ஒவ்வொரு டவுனையும். ஸோ அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ அப்பர் டவுன் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த ஒரு ஹைட்டான ஏரியா பார்த்துருந்தோம் இல்லையா, அப்பர் ஒரு டவர் மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து அப்பர் டவுன். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே அப்பர் டவுன். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட்
வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்டு சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பர் டவுன் அதர்வைஸ் கால்டு சிட்டாடல். அது எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹரப்பா இருக்குது அப்படின்னா ஹரப்பாவில் ஈஸ்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டில் தான் வந்து அப்பர் டவுன் இருக்கும். இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் அப்போது அப்பர் ஒன்றில் ஹைட்டான இடத்துல கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கிரேட் பாத் அண்டு கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ கிரேட் பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தெப்பக்குளம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா, அப்புறம் கிரானரிஸ், இது ரெண்டுமே வந்து அப்பர் டவுனில் தான் இருந்திருக்கு. அடுத்து லோவர் டவுன். ஸோ த லோவர் டவுன் சுச்சுவேட்டட் டு ஈஸ்டர்ன் சைடு. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் தான் வந்து சுச்சுவேட் ஆகிருக்கும், கவனிங்க, ஈஸ்டில். அண்ட் இட் வாஸ் அ லார்ஜர் கம்பேர்ட் டு அப்பர் டவுன். லோவர் டவுன் இஸ் அ பிக்கஸ்ட் ஒன் பிகாஸ் இட் வாஸ் இன்ஹெபிட்டட் பை காமன் பீப்புள். ஸோ காமன் பீப்புள் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அது ஒரு பெரிய ஏரியா. ஸோ லோவர் டவுன் வந்து கம்பேர்ட் டு அப்பர் டவுன் இஸ் அ பிக் ஏரியா அண்ட் தட் வாஸ் இன்ஹெபிட்டட் பை காமன் பீப்புள். இப்படி தான் வந்து அங்கே சிட்டி இருந்துச்சு. ஒரு சிட்டி அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். நெக்ஸ்ட், ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் பிகாஸ் ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ ஸோ அந்த ஏரியாவை பற்றி ஃபஸ்ட்டு போய் பார்த்து புக்கில் மென்ஷன் பண்ண ஒரு பர்சன் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர் கம் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அவர் வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு பார்த்து இங்கே பிரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியன் வந்து மென்ஷன் பண்ணது இவர் தான். ஸோ எப்படி இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 1856 ரயில்வே லைன் போடுறாங்க. எது எதுக்கு நடுவில்னா லாகூர் அண்ட் கராச்சி. ஸோ லாகூர் அண்ட் கராச்சியை கனெக்ட் பண்ணுற ரயில்வே லைன் கனெக்ட் பண்ணுறப்போ தே டிஸ்கவர்ட் மோர் பேர்ன்டு பிரிக்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிக்னிஃபிகன்ஸ் தே யூஸ்டு த பிரிக்ஸ் ஃபார் லேயிங் த ரயில் ரோடு. ஸோ லாகூர் டு கராச்சிக்கு ரயில்வே கனெக்ஷன் லைன் போடுறப்போ அது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஏரியாவில் போகிறப்போ பேர்ன்டு பிரிக்ஸ் பார்க்குறாங்க. பக்கத்தில் கிடக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க வித்தவுட் நோயிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட். எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. In 1920s, ஆர்கியாலஜிஸ்ட் பிகன் டு எக்ஸ்கவேட் த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. ஸோ பின் நாட்களில் தான் தெரிய வருது. ஸோ 1920s தான் வந்து எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறத ஒன்றே நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தெரிய வச்சவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஸோ இவர் வந்து யார்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அவர் தான் வந்து ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உலகத்துக்கு காட்டினவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஹரப்பாக்கும் மொகஞ்சதாரோக்கும் இருந்த காமன் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்காரு. த சேம் டைம் ஒரு சில டேட்டாஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொகஞ்சதாரோ. ஹரப்பாங்கிறதா வந்து இருக்கிறதுலே ஓல்டர். அதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் தான் சொல்லுவாங்க, மொகஞ்சதாரோ சிவிலைசேஷன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததோட பேர் தான் எப்பவுமே நிலைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. The Archaeological Survey of India was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. So, Archaeological Survey of India பற்றின ஒரு நியூஸ், அது வந்து 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறது தான் வந்து சர்வேயராக இருந்திருக்காரு, அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி. நெக்ஸ்ட், மெஹர்ஹர். ஸோ மெஹர்ஹர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கனெக்டாகிற ஒரு ஏரியா. ஸோ இட்ஸ் அ ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஹர்ஹரில் ஒரு சிவிலைசேஷன் இருந்ததாக வந்து எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதோட டைம் என்னென்னா நியோலித்திக் சைட், நியோலித்திக் பீரியடில் இருந்த ஒரு ஏரியா, அதாவது 7000 BCE டைமில் இருந்தது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது நவடேஸில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த மெஹர்ஹரில் எக்ஸ்கவேட் பண்ணுறப்போ என்னென்னலாம் கிடைக்கும்னா த எவிடென்சஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் டன். ஸோ எந்த எவிடென்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது? ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் இஸ் நத்திங் பட் ரியரிங் ஷீப்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஆடு மாடு வளர்த்ததுக்கான எவிடென்ஸ் அண்ட் ஃபார்மிங் பண்ணது 7000 BCE, அதாவது இன்றைக்கி சொல்ல போனோன்னா
ஒரு 9000 இயர்ஸ்க்கு பிஃபோர் மனுஷங்க ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெஹர்கர் அப்படிங்கிறது தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு ப்ரீகர்சர் அப்படின்னு நம்பப்படுது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸ்ட்ரீட்ஸ் ஒரு பெரிய சிட்டி பேஸ்டு ஒன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். டவுன் பிளானிங் இருந்திருக்கு. அப்போது அந்த டவுன் பிளானிங்னா கண்டிப்பாக அதோட ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கிரிட் பேட்டர்னில் ஸ்ட்ரீட்ஸ் இருந்திருக்கு, அதாவது ஸ்ட்ரைட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அண்ட் இன்டர்செக்டட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும். அதே மாதிரி ரைட் ஆங்கிளில், அதாவது 90 டிகிரி அப்படியே நம்ம ஊரில் இப்போ வந்து சிட்டிஸில் பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல பார்க்கலாம், ஹவுசிங் போர்டிலலாம் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ரோடு கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நல்லா கனெக்டாக கிரிட் பேட்டர்னில் ரோட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. த ரோட்ஸ் வேர் வைட் அண்டு வித் ரவுண்டடு கார்னர்ஸ் ஆப்வியஸாக. ஸோ இப்போவும் ஒரு நல்ல பெரிய ரோடு இருக்குது அப்படின்னா அதோட கார்னர் வந்து ரவுண்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க. ஹவுசஸ் வேர் பில்ட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். த ஹவுசஸ் வேர் எய்தர் ஒன் ஆர் டூ ஸ்டோரைஸ். ஸோ ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் கட்டிட்டு வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதே போல் ஒரு மாடி இல்லைனா ரெண்டு மாடி வச்சு வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எவ்ரி ஹவுசஸ் ஹேட் மெனி ரூம்ஸ், எ கோர்ட் யார்டு அண்டு எ வெல். கிணறு கூட இருந்திருக்குங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். அண்ட் ஈச் ஹவுஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். சி, டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் வந்து இந்த இன்றைக்கி நம்ம இந்தியாவில் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் கட்டுறக்கும் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்கு. பட் அன்னைக்கு வந்து சிட்டிஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஈச் ஹவுஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட், த ஹவுசஸ் வேர் பில்ட் யூஸிங் பேக்டு பிரிக்ஸ் அண்டு மோட்டோ. சன் ட்ரைடு பிரிக்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. ஸோ பேக்டு பிரிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுட்ட சுண்ணாம்பு கல், சுட்ட செங்கல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சுட்ட செங்கல் அண்டு சுண்ணாம்பு இதை வச்சு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. சன் ட்ரைடு பிரிக்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் வேர் ஆஃப் யூனிஃபார்ம் சைஸ். ரூஃப்ஸ் வேர் ஃப்ளாட். இன்றைக்கும் நம்ம டெரஸ் வீடு கட்டுறோம், மாடி வீடு கட்டுறோம் அப்படின்னா ரூஃப்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்படி தான் அன்றைக்கும் கட்டியிருக்காங்க. தெர் இஸ் நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேலஸஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ கோயிலோ இல்லை பேலஸோ இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், ஒரு விஷுவலைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து வீடெல்லாம் கட்டி அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இண்டஸ் பீப்புள் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ கழிவுநீர் போகக்கூடிய கால்வாய்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸோ இது வந்து நல்லா ஃபுல்லாக கவர்டு ட்ரைன்ஸாக தான் வச்சு வாழ்ந்திருக்காங்க. அதாவது ட்ரைனேஜை அப்போவே கவர் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க. த ட்ரைன்ஸ் வேர் கவர்டு வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அந்த காலத்திலேயே பண்ணின ஒன்று. ஈச் ட்ரைன் ஹேட் எ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் வாட்டர் ஹுட் ஃப்ளோ. ஆப்வியஸாக ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸில் அப்படியே அழகாக போகும், அப்படியே ஸ்லோப்பியாக கட்டியிருந்திருக்காங்க அந்த ட்ரைனேஜை. அண்ட் ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரைன்ஸ். நம்ம இப்போ சென்னை மாதிரி ஒரு பெரிய பெரிய சிட்டிலலாம் பார்த்தோன்னா தெரியும், ஹோல்ஸ் அங்கங்கே போட்டிருப்பாங்க ரோட் சைடில். அதுக்கு அடியில் என்ன போகும்னா ட்ரைனேஜ் போகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஹோல்ஸ் விட்டுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹவுசஸ் ஹவுஸ் ட்ரைன்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லைன்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்டிங் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ்லேருந்து ஒரு ட்ரைனேஜ் போகுது அப்படின்னா அது வந்து நிறையா லைன்ஸ் வழியாக போய் தான் வந்து ஃபைனலாக அந்த மெயின் ஸ்ட்ரீம்ஸை வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈச் ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் சோப்பிட் விச் கலெக்டட் ஆல் த செடிமெண்ட்ஸ் அண்ட் அலோடு ஒன்லி த வாட்டர் டு ஃப்ளோ இன் டு த ஸ்ட்ரீட் ட்ரைன். ஸோ ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியே போகிறப்போ அதில் சாலிடாக இருக்கக்கூடிய மேட்ரெல்லாம் வந்து தங்கி நிற்கிறதுக்காக சோப் பிட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திரவம் நிலையில், அதாவது லிக்விட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ட்ரைன் தான் வந்து ஃபுல்லாக மெயின் ட்ரைனேஜ், அதாவது ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ்க்கு போய் சேர்ற மாதிரி கட்டியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட சிஸ்டம்க்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க. நெக்ஸ்ட், கிரேட் பாத். ஸோ கிரேட் பாத் அப்படிங்கிறது
ஒரு சமூகம் வந்து அதாவது ஒரு கம்யூனிட்டியே வந்து பாத்திங் எடுத்த ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு செரிமோனியல் ஹெட் வந்து பாத்திங் எடுத்த ஏரியாவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஸோ த கிரேட் பாத் வாஸ் எ லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க், இட்ஸ் நாட் எ ஸ்கொயர் டேங்க், ரெக்டாங்குலர் டேங்க் இன் அ கோர்ட்யார்ட். ஸோ கோர்ட்யார்டு அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்பர் டவுன், ஸோ அப்பர் டவுனில் தான் இது இருக்கும், லோவர் டவுனில் இருக்காது. இட் மே பி த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர், கண்டிப்பாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கான இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்னு கருதப்படுது. த பாத் வாஸ் லைன்டு வித் பிரிக்ஸ் கோட்டட் வித் பிளாஸ்டர் அண்ட் மேடு வாட்டர் டைட் யூஸிங் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமென். ஸோ இதை வந்து வாட்டர் டைட்டாக வச்சுருந்துருக்காங்க பை யூஸிங் பிட்டுமென், நேச்சுரல் பிட்டுமென் யூஸ் பண்ணி வாட்டர் டைட்டாக வச்சுருந்துருக்காங்க. லைக் ஸ்விம்மிங் ஃபூல்னு வச்சுக்கலாம். தேர் வேர் ஸ்டெப்ஸ் ஆன் த நார்த் அண்ட் சவுத் லீடிங் டு த டேங்க் டேங்க். ஸோ நார்த் அண்ட் சவுத் சைடில் தான் வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் வேர் ரூம்ஸ் ஆன் த்ரீ சைட்ஸ், கண்டிப்பாக. ஸோ மூணு சைட்லேயும் ரூம்ஸ் இருந்திருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸ் வந்து இருந்துச்சு. வாட்டர் வாஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல் லொக்கேட்டட் ஆன் த கோர்ட்யார்ட் அண்ட் ட்ரைன்டு அவுட் ஆஃப்டர் யூஸ். ஸோ வாட்டர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு கிணறுலேருந்து வந்திருக்கு, தென் அது வந்து ஆஃப்டர் யூசேஜ் அது வந்து ட்ரைன் ஆகிறதுக்காகவும் ஒரு ஹோல்லாம் வச்சு வச்சுருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் த கிரேட் கிரானரி, கிரானரி அப்படின்னா தானிய கூடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கும் நம்மளோட ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அங்கங்கே எல்லா இடத்துலையும் கிரானரி வச்சுருக்காங்க, தானிய கிடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி அன்னைக்கு இண்டஸ் வேலி பீப்புள் வச்சுருந்துருக்காங்க. த கிரானரி வாஸ் எ மேசிவ் பில்டிங் வித் எ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, அதாவது செங்கற்களால் ஆன ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மேசிவ் பில்டிங்காக கட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ கிரானரிஸ் வேர் யூஸ்டு டு ஸ்டோர் ஃபுட் கிரைன் ஆப்வியஸாக. தென் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வீட், பார்லி, மில்லட், செசேம் அண்டு பல்சஸ். செசேம்னா இஸ் நத்திங் பட் எள்ளு. ஸோ இதெல்லாம் இதோட ரிமைன்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்துட்டு தான் வந்து அது ஒரு கிரானரி அப்படிங்கிறதையே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. தென் ஸோ இதுதான் வந்து கிரானரி, திஸ் ஒன்லி கிரானரி, நல்லா பெரிய மேசிவ் பில்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் த அசம்பிளி ஹால், த அசம்பிளி ஹால் வாஸ் அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொகஞ்சதாரோ. ஸோ மொகஞ்சதாரோவில் தான் வந்து இந்த அசம்பிளி ஹால் இருக்குது. இட்ஸ் அ ஹியூஜ் பப்ளிக் பில்டிங், இட் வாஸ் எ மல்டி பில்லர்டு ஹால், அதாவது இதில் நிறைய பில்லர் இருக்குது, எவ்வளோனா 20 பில்லர்ஸ் இன் 4 ரோஸ் டு சப்போர்ட் த ரூஃப். அவ்வளோ பெரிய ஒரு அசம்பிளி ஹாலும் வச்சுருந்துருக்காங்க, எவ்வளோ அழகாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ இண்டஸ் பீப்புள் வந்து ஒரு எக்ஸாக்டாக என்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு தொழில் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செஞ்சாங்க, ஆர்டிசனாக இருந்தாங்க, அவங்களோட எக்ஸாக்ட் தொழில் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. தே ஆர் குட் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அது எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா தே யூஸ்டு ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸாக ஒரு வெயிட்ஸ் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணுறாங்கனாவே அவங்க எந்தளவுக்கு ட்ரேடில் இருந்திருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டு மெஷர் லென்த். ஸோ ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தே யூஸ்டு கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். ஆப்வியஸாங்க, கார்ட்ஸ்னால் புல்லட் கார்டு இருக்கு இல்லையா, மாட்டு வண்டி. ஸோ அந்த மாட்டு வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். தேர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் மெரிடைம் ட்ரேடு வித் மெசபடோமியா. நிறைய எவிடன்சஸ் இருக்குது மெசபடோமியா கூட இண்டஸ் வேலி பீப்புள் ட்ரேட் வச்சுருந்ததுக்கு. தென் இண்டஸ் சீல்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மெசபடோமியா சுமர் அப்படிங்கிற இடத்துல, விச் ஆர் மாடர்ன் டே ஈராக், குவைத் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் சிரியா. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஈராக், குவைத் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் சிரியாவில் இண்டஸ் சீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா கம்ஸ் அண்டர் மெசபடோமியன் சிவிலைசேஷன். அண்ட் என் நேவல் டக்யார்டு ஹேஸ் பீன் டிஸ்கவர்டு இன் லோத்தல் இன் குஜராத். ஸோ குஜராத்தில் ஒரு டக்யார்டு கண்டுபிடிக்கிறாங்க. டக்யார்டு இஸ் நத்திங் பட் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அது வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. இட் ஷோஸ் த மெரிடைம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டஸ் பீப்புள். ஒரு கப்பல் கட்டுற தளத்தையே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரேடு மெரிடைம் ட்ரேடில் இருந்திருப்பாங்கன்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். தென் இந்த லோத்தல் அப்படிங்கிற ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், குஜராத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ குஜராத்தில்
எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் சபர்மதி ரிவர், நாட் ஆன் சபர்மதி ரிவர். சபர்மதி ரிவரோட துணை ஆறு அதாவது ட்ரிபியூட்ரி ரிவர் கிட்ட தான் வந்து இந்த லோத்தல் அப்படிங்கிறது சுச்சுவேட் ஆகிருக்கு. இன்றைக்கும் அது சின்ன லெவலில் இருக்குது. லைட்டாக பார்க்கலாம் போனால் அப்புறம் அந்த ஒரு டக்யார்டு இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பிக்சர் வந்து ஸ்டாண்டர்டு வெயிட்ஸ் பெரிய கல், அது மாதிரி நம்ம இன்றைக்கி வெயிட்டுக்கான ஒரு கல்லெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெஷரிங் வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், லீடர் இன் மொகஞ்சதாரோ. ஸோ லீடர் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருக்குது. ஸோ இவர் தான் லீடர் அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் ஆனால் ஹீ இஸ் த லீடர் சம்வாட். எஸ் கல்ச்சர் ஆஃப் எ சீட்டட் மேல் ஹேஸ் பீன் அன்யர்த்ட். ஸோ இவர் வந்து ஒரு சீட்டட் மேல் வந்து இந்த பிக்சர் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சைடில் இன் அ பில்டிங் வித் எ ஹெட் பேண்ட் ஆன் த ஃபோர் ஹெட். ஸோ முன்னாடி ஹெட் பேண்ட் போட்டிருக்காரு அவரோட தலையில், அண்ட் எ ஸ்மாலர் ஆர்னமெண்ட் ஆன் த ரைட் அப்பர் ஆர்ம். ஸோ இந்த ரைட் அப்பர் ஆர்மில் வந்து ஒரு சின்ன ஆர்னமெண்ட் போட்டிருக்காரு, தலையில் ஹெட் பேண்ட் போட்டிருக்காரு. ஹிஸ் ஹேர் இஸ் கேர்ஃபுல்லி கோம்ப்ட் அண்ட் பியர்டு ஃபைன்லி ட்ரிம்டு. ஸோ அவரோட தலைமுடி அண்ட் பியர்டு வந்து நல்லாயிருக்கு, கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். தென் டூ ஹோல்ஸ் பெனித் இயர் சஜஸ்ட் தட் த ஹெட் ஆர்னமெண்ட் மைட் ஹாவ் பீன் அட்டாச்சு டில் த இயர். ஸோ அவரோட காதுக்கு பின்னாடி சைடில் வந்து பார்த்தா ரெண்டு ஹோல் இருக்குது. ஸோ அது தலையில் ஒரு பெரிய மகுடம் மாதிரி வச்சு அவர் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்டு வித் அ ஷால் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு. ஸோ அது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸோடு இருக்குது. திஸ் ஷால் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு பை பீப்புள் ஈவன் டுடே இன் தோஸ் ஏரியா. ஸோ அந்த மொகஞ்சதாரோ ஹரப்பா ஏரியாவில் அந்த இந்தஸ் சிவிலைசேஷன் இருந்த ஏரியாவில் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதே பேட்டர்ன் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிசைனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ மைட் பி த லீடர் ஆஃப் மொகஞ்சதாரோ. ஸோ லீடர் ஆஃப் மொகஞ்சதாரோனா இவர் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஃபெய்த் அண்டு பிலீஃப் சிஸ்டம். ஸோ மக்களுக்கு வந்து எதெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். த இண்டஸ் பீப்புள் வர்ஷிப்டு நேச்சர். ஸோ கண்டிப்பாங்க, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் வந்து காட் அப்படின்னு நம்மளது நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் பசுபதி சீல் அப்படிங்கிற ஒன்றை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே மேலே கொடுத்துருக்கதான் வந்து பசுபதி சீல். ஸோ இவர் வந்து காடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ சைடில் நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பஃபல்லோ டைகர் இருக்குது, இந்த இடத்துல யானை இருக்குது, ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இதெல்லாம் இருக்குது. பசுபதி அப்படிங்கிற ஒரு காடை வச்சு அவங்க வாழ்ந்திருக்கலாம். தே வர்ஷிப்டு த பீப்பிள் ட்ரீ. ஸோ பீப்பிள் ட்ரீயை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த டெரக்கோட்டா ஃபிகர்ஸ் அப்பியர் டு பி மதர் காடஸ். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டெரக்கோட்டானா ஒரு டாய் மாதிரி இருக்கக்கூடியது, மண்ணால் செய்கிறது. ஸோ அது வந்து மதர் காடஸ் அப்படிங்கிற ஒரு தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வத்தாய் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அது கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த டெரக்கோட்டா வந்து நிறையா டெரக்கோட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு, மதர் காடஸோட டெரக்கோட்டா. ஸோ வி ஆர் பிலீவிங் தட் ஃபயர் ஆல்டர்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் அட் காளிபங்கன். ஸோ காளிபங்கன் அப்படிங்கிறது ப்ரெசென்டே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அங்கே ஃபயர் ஆல்டர்ஸ், ஸோ நெருப்பு கொளுத்தி போட்டு அதை கடவுளாக கும்பிட்ருக்கலாம், ஏன்னா ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நெருப்பு அப்படிங்கிறதும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் நேச்சர். நெக்ஸ்ட், burials were made elaborately and evidence of cremation is also reported. So burials appadina death aanavangala podaikkirathu. So Indus people erikkala irundhavangala podaikka dhaan senjaangala. Adhe mari andha burial appo bayangaramaa oru innikku eppadi ceremony seyrom nam innikku vida annikku bayangaramaa vandhu ceremony ella senju dhaan vandhu burials nadandirukku. So cremation is also reported appdinu solrom. The Harappan burials have pottery ornaments, ஜுவல்லரி, காப்பர் மிரர்ஸ் அண்டு பீட்ஸ். தீஸ் சஜஸ்ட் தியர் பிலீவ் இன் அன் ஆஃப்டர் லைஃப். ஸோ அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வந்து அவங்க வாழ்ந்தப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ இல்லை அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதையும் சேர்த்து போடுவாங்க. ஸோ ஹரப்பன் பரியல்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்னென்ன அந்த பரியலில் இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் வி ஆர்
அஸ்யூமிங் தட் அவங்களுக்கு ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்குது, ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தீஸ் ஆர் த ஃபெய்த் அண்ட் பிலீவ் சிஸ்டம் ஆஃப் ஹரப்பன் பீப்புள். நெக்ஸ்ட் அவங்கள பார்த்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ். காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ். ஸோ அவங்க வந்து காட்டன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. தே டிஸ்பிளேட் தியர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஜுவல்லரி. த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் எ பீஸ்ஃபுல் ஒன் பிகாஸ் தெர் இஸ் நோ ஆர்மி. இஃப் தெர் இஸ் நோ ஆர்மி மீன்ஸ் தெர் மஸ்ட் பி பீஸ். அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ். எஸ், இண்டஸ் பீப்புளுக்கு அயன் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அண்ட் இண்டஸ் பீப்புள் யூஸ் த ரெட் குவாட் ஸ்டோன் கால்டு கார்னிலியன் டு டிசைன் ஜுவல்லரி. ஸோ ஜுவல்லரிக்காக அவங்க வந்து கார்னிலியன் அப்படிங்கிற ஒரு குவாட் ஸ்டோனை யூஸ் பண்ணாங்க. லைக் நம்ம இன்றைக்கி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நிறையா கற்களால் வந்து நம்ம நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஜுவல்ஸ்க்கு, அது மாதிரி. பாட்டரி வாஸ் ப்ராக்டிஸ்டு யூஸிங் த பாட்டர்ஸ் வீல். ஸோ பாட்டரி அப்படின்னா வந்து மண்பானை செய்தல். அந்த மண்பானை செய்தல் வந்து வீலை யூஸ் பண்ணி, இன்றைக்கும் பாட்டர் வந்து அதாவது குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குயவர்கள் வந்து பாட்டரி எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா ஒரு வீலுக்கு நடுவில் வச்சு சுற்றி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டர்ஸ் வீல் யூஸ் பண்ணி தான் பாட்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தே மேட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரக்கோட்டா which show that they enjoyed playing. Obviously, ஆ நிறைய இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு டாய் தான், இட்ஸ் அ டெரக்கோட்டா. மண்ணால் செஞ்சோன்னா அதை வந்து டெரக்கோட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறையா சின்ன சின்ன டாய்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க நம்ம இன்றைக்கி எப்படி குழந்தைகளுக்கு டாய்ஸ் கொடுத்து விளையாடுறோமோ அதே மாதிரி அன்னைக்கும் அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். They had knowledge of various other animals including sheep, buffalo, pig and elephant. So in the sheep, buffalo, pig and elephant, இதை பற்றின நாலேஜ்லாம் இருந்திருக்கு, நிறைய அனிமல்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இண்டஸ் பீப்புள் டசன்ட் நோ ஹார்ஸ். அவங்களுக்கு ஹார்ஸ் பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கல. அண்ட் த ஹரப்பன் கேட்டில் ஆர் கால்டு ஜீபு. ஸோ ஜீபு அப்படிங்கிறது வந்து ஹரப்பனோட கேட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் வீடு ஆக்சுவலி. ஸோ அனிமல் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. பேஸ்டோரல் லைஃப் கூட வாழ்ந்துருக்காங்க அவங்க. ஸோ ஆடு மாடு மேய்க்கிறது கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மூவ் டு நோ. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொகஞ்சதாரோ ஹேட் பீன் டிக்ளர்ட் அஸ் எ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. ஸோ மொகஞ்சதாரோவோட ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். எ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட் ஆல்சோ நோன் அஸ் C14 மெத்தட். த ரேடியோ கார்பன் மெத்தட் யூசஸ் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன் கால்டு கார்பன் 14 டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு வச்சுட்டோன்னா, எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கார்பன் இருக்கும். அந்த கார்பனில் இருக்கக்கூடிய கார்பன் 14 அப்படிங்கிறத ஐசோலேட் பண்ணி அதோட ஏஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து அதோட ஏஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த முறைக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தேங்க்யூ ஆல். ஸ்டடி வெல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.